வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட இந்த பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வரும். இந்த மைக்ரோவேவ் அவனோட கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து IFB மாடல் பார்த்தீங்கன்னா 20BC4, 20 லிட்டர்ஸ், பினா பிளாக், சீனா கன்வெக்ஷன், 4 வந்து 4th சீரீஸ். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இதுவுமே இருக்குது, மைக்ரோவேவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கன்வெக்ஷன் அப்புறம் கிரில், 3 இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ். நிறைய பேருக்கு மைக்ரோவேவில் எப்படி குக் ஆகுதுன்னு தெரியாது. என்னென்னா மேக்னட்ரான் அப்படிங்கிற டிவைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வேவ்ஸ் தான் மைக்ரோவேவ்ஸ். ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக வந்து தெளிவாக நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய சயின்ஸ் சேனலில் வந்து ஹவு டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நிறைய இதை பற்றி போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் LMES மாதிரி சேனல்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டுக்குள்ளே இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் ஃபேட்டி இதை வந்து அப்புறம் மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் பண்ணி அதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி குக் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோவேவ். உங்கள் ரெண்டு கையை உரசுனா வந்து ஒரு சூடாது பார்த்தீங்களா, அப்படி ஏன் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரில், நீங்கள் தீயில் வாட்டுற மாதிரி. ஸோ வந்து இதில் வந்து கம்பி சூடாகும். அந்த அவன்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஒரு கம்பி ஏற்படுத்துக்கிறாங்க. அந்த கம்பி வந்து சூடாகி பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டிஷாக மாறும் ஹீட் ஆச்சுன்னா வந்து அதில் நம்ம வந்து குக் பண்ணுற ஃபுட்ஸ் தான் வந்து கிரில்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன். கன்வெக்ஷனாக பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரை. நீங்கள் எப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறீங்களோ அதில் வந்து இது சூடான காற்று மூலமாக ஃப்ரை பண்ணுறது ஏர் ஃப்ரை தான் கன்வெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள ஒரு மேனுவல் இருக்குது, வேறு வாரண்டி கார்டு இருக்குது. இந்த மேனுவல் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கம்பெனி டு கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து மேனுவல்ஸ் மாறும். இதில் இந்த IFB மேனுவல் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கிரில் ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்சி தூக்குற கம்பி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கடுத்து வந்து அந்த அவனுக்குள்ளே வைக்கிற ரோலர், இந்த ரோலர் மேலே வைக்கிற அந்த கிளாஸ் பிளேட், ரொம்ப திக்கான கெட்டியான பிளேட் சொல்ல போனால் வந்து ஏன்னா ஹீட் அவனோட மைக்ரோவேவ்ஸில் கிரில்லோட ஹீட்டெலாம் தாங்குற அளவுக்கு எனக்கு கெட்டியாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா வந்து மேனுவல். ஸோ கரண்டி வைக்கிறது அதெல்லாம் இல்லை, எல்லாமே எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லி வந்து படித்து பார்த்து தெளிந்தே தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா மைக்ரோவேவ் ஜென்ரேட் பண்ணுற அவன் இது, அந்த டோர் டேமேஜ் ஆகக்கூடாது, எல்லாமே டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாமே இருக்குது. என்னென்ன பண்ணலாம், என்னென்ன வைக்கலாம், செட்டிங்ஸ் என்ன, என்ன ஆப்ஷன் இருக்குது, எவ்வளோ டைமிங்கு இது இதுக்கு எப்படின்னு சொல்லி வந்து தெளிந்தெளிவாக போட்டிருக்காங்க, படித்து புரிஞ்சுக்குவாங்க. கம்பெனி டு கம்பெனி மேனுவல் மாறும். இந்த மாடலுக்கான மேனுவல் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சொன்ன மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்காமல் நேரில் வாங்க ஷோரூமில் வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே டெமோக்கெலாம் வருவாங்க, அவங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ வந்து வாங்க கடையிலேயே டெமோக்கு வருவாங்க. தென் நீங்கள் எப்படி என் வீடியோ பார்க்குறீங்களோ அதேமாதிரி நான் நிறைய பேர்த்தோட வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக படித்து தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது மைக்ரோவேவ் ஜென்ரேட் பண்ணுற மெஷின், வேறு கிரில் இருக்குது, கன்வெக்ஷன் இருக்குது, தப்பாக யூஸ் பண்ணி டேமேஜ் ஆச்சுன்னா வந்து ஒட்டிக்கிற டிவைசஸ் ஆகட்டும் வேறு உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பாதிப்பு இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா வந்து இந்த மாடலில் வந்து நம்ம வெளியிருந்து உள்ளே பார்க்க முடியாது, உள்ளே என்ன குக் ஆகுது எப்படின்னு சொல்லி நம்ம ரசிக்க முடியாது. அது மட்டும்தான் அவனோட ஏர் ஃப்ளோக்காக பார்த்தீங்கன்னா வந்து சைட்லேயும் மேலேயும் 15 சென்டிமீட்டர்ஸ் கேப் விட்டுக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளட் பாயிண்ட்டு வயரும் முட்டாத மாதிரி வச்சுக்குவாங்க, கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க லைட்டாக. இந்த அவனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் மோட்ஸ் இருக்குது, வேறு டைமர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கு வந்து செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் செய்யப்படுற ரெசிபீஸுக்கு ஏற்ற மாதிரி, ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி, டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மேனுவல்ஸ்லாம் படித்து பார்த்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. தென் அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள், நான் வந்து ரோலர் வச்சு மேலே கிளாஸ் பிளேட் வச்சுக்கிறேன். இதாக சுற்றிட்டே இருக்கும், உள்ள வந்து சுற்றி குக் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் கிரில், அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சூடாகி வந்து கிரில்ல குக் ஆகும். அதேமாதிரி சைடில் சில ஹோல்ஸ்லாம் இருக்குது மைக்ரோவேவ்ஸ் வரக்காக, அதுவும் நெக்ஸ்ட்டு வந்து கன்வெக்ஷன் ஏர் ஃப்ரைக்காக அதுவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரில் ஸ்டாண்டு, இந்த தட்டுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வச்சாலுமே இந்த கிளாஸ் பிளேட் மேலே தான் வைக்கணும். கிளாஸ் பிளேட்டை ப்ராப்பராக வந்து கரெக்டான இதில் செட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து சுற்றிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து குக் ஆகும்.